ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் உங்கள் பேரன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாதத்தினுடைய மாத பலன்களாகும். சனிப்பயிற்சி பலன்களை பார்க்காத நண்பர்கள் சனிப்பயிற்சி பலன்களை மிகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள். கன்னி ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசியை ஆரம்பத்திலே நாலு எழுக்கூடிய குருவும் ரெண்டு ஒன்பது கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரனும் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்துக்கு உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது. அதே வேளையில் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார். உடன் ஆறு கூடிய ஐந்து ஆறு கூடிய சனி பகவான் உடன் இருப்பது யோகமே. அதே வேளையில் பன்னெண்டு கூடிய சூரியனுடன் இருப்பதினாலும் பன்னெண்டு கூடிய விரையாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதன் இருப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குக்கு அலைச்சல்கள் திருச்சல்கள் அதிகமான பயணங்கள் என்று பலவிதமான சங்கடங்கள் ஆகும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் உங்களுடைய ராசியை ஆட்சி பெற்ற குருவும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்ப்பது ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாட்சம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதை இருவிதமான பலன்களாக நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை, அதாவது புதன் ஏழுக்கு செல்லக்கூடிய காலம் வரை, பதினாறாம் தேதி வரை நீங்கள் இருவிதமான பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்கும். அதற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழிலே சென்று நீசமடைவார். நீசமடைந்தாலும் அங்கு ஆட்சி பெற்ற குரு பகவான் இருப்பதினால் நீசபங்கம் அடைவார். ராசிநாதனே உடன் குரு சேர்ந்து உங்களுடைய ராசியை பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய வெற்றி பேர் புகழ் செயல்பாடு என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் எதிர்பார்க்கலாம். ஆனால் முதலில் சொன்னது போல பதினாறாம் தேதி வரை ஒரு சில போராட்டங்களும் சங்கடங்களும் வீண் வெறிய செலவுகளும் இருக்கும். அதன் பிறகு நிலைமைகள் மாறும். ஆனால் அடிப்படையில் குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அடிப்படை வாழ்க்கைக்கும் லட்சுமி கடாட்சத்திற்கும் எந்த விதமான குறைபாடும் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கர பகவான். அவர் மாத ஆரம்பத்திலே பன்னெண்டாம் தேதி வரை ஏழிய உச்சமடைந்திருக்கின்றார். ரெண்டு கூடியவர் ஏழிய உச்சமடைந்து தனகாரகனான குரு பகவானுடன் சேர்ந்து இருப்பதினால் ரெண்டாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் சகலவிதமான சௌபாகியங்கள் வீட்டிற்கு தேவையான பொன்பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்று சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அதே வேளையில் ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைவதாலும் ஒரு சிலருக்கு கடன்களும் தசாபதி சரியில்லாதவர்களுக்கு பணத்தட்டுப்பாடும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கூடிய சுக்கர பகவான் எட்டிலே மறைவார். அப்போது ராகுக்கேடு சம்பந்தம் இருந்தாலும் தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதினால் தனப்பிராப்தி கட்டாயம் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் நீங்கள் பேச்சிலும் வாக்கிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தரக்கூடாது. பண விஷயத்திலும் சிக்கனத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் பகவான். மூன்றாம் வீட்டை ஏழிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் நேரடியாக பார்ப்பதினால் இந்த மாதம் உங்களுடைய தைரியத்திற்கு உங்களுடைய துணிவின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் படைப்பீர்கள். பயணங்கள் உண்டாகும். எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். இளைய சகோதர சகோதரர்களுடைய வாழ்வில் வளமும் வசந்தமும் அவருடைய வாழ்க்கையில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சியும் திருவினையாக்கும் நண்பருடைய ஆதரவும் பூரணமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் குரு பகவான். அவர் தான் வீட்டிலே நாளிலே ஆட்சி பெற்று உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் உடன் இருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு முழு அளவிலே வெற்றி தரும். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் உள் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி லட்சுமி கடாட்சம் பெருகும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகள் பூர்ணமாக நிறைவேறும். பலருக்கு புதிய வீடுகள் குடிபோக வாய்ப்பும் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக பயில்வார்கள். தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயம் வருவதற்கு தாயின் சொத்துக்கள் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் கூடுதலாக அமைந்துள்ளது. உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான். அவர் ஆறிலே ஆட்சி பெற்று ஆரம்பத்திலே ராசிநாதனுடன் விரையாதிபதி சூரியனுடன் இருப்பதினால் தசாபுத்தி யோகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அவருடைய திருமண வாழ்க்கை படிப்பு குழந்தை பாக்கியம் வெளிநாடுகளுக்கு செல்வது தொழில் ரீதியாக இருப்பது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். மாறாக சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியவில்லை என்றால் ஐந்தாம் வீட்டிற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி நடந்தால் விரையாதிபதி சூரியன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் பிள்ளைகளுடைய வகையில் கசப்புகள் பிள்ளைகளால் வீண் விரோதம் வைத்திய செலவு விரோதம் தேவையற்ற மனக்கசப்புகள் சங்கடங்கள் எல்லாம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்வது நல்லது. யோகமான தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் கட்டாயம் சுபவீரியமும் உண்டு. அதன் மூலமாக கடன்களும் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சனி பகவான். அவர் ஆறிலே இருப்பதினால்
ஆறிலே சனி பகவான் இருப்பது அஷ்டலட்சுமி யோகம். அந்த வகையிலே சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். ஆனால் 16-15 வரை விரையாதிபதி சனி பகவான் இருப்பதனால் 6 மூலமாக ஒரு சில சங்கடங்களும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். 15 பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7 சென்றுவிட்ட பிறகு 6 மூலமாக சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம். போட்டி, பொறாமை, வம்பு ஒழுக்குகள், கடன்கள் இருந்தால் கடன்களை அடைபடுவது போன்ற 6 இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 7 குரு பகவான் அவர் ஆட்சி பெற்றே இருக்கின்றார். உடன் 2 சுக்கர பகவானும் உச்சமடைந்து இருப்பதினால் 7 பலன் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்திலே பெரிய அளவிலே வெற்றியும் லட்சுமி கடாட்சியத்தையும் தரும். குறிப்பாக திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமணம் முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யமும் அன்பும் நெருக்கமும் கட்டாயம் உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். ஒரு சில சொத்து சுகங்களை புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மூலம் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் எதிர்பார்க்கலாம். பலருக்கு இன்ப சுற்றுலா உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. காரணம், ஆட்சி பெற்ற குருவும் உச்சம் பெற்ற சுக்கரனும் இருப்பதினால் 15 பிறகு விரையாதிபதி சூரியன் அங்கு சேர்வதனால் தசாபுதி சரியில்லை என்றால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சண்டைகளோ சச்சரவுகளோ வீண் விரிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். மாறாக யோகமான தசாபுதி நடந்தால் சுபவீரியங்கள் ஆகலாம். அது எதிர்கால நலனுக்காக பயன்படக்கூடிய வகையிலே அந்த சுபவீரியங்கள் கட்டாயம் அமையலாம். உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் பகவான் அவர் 9 இருக்கின்றார். ராகுகேது சம்பந்தத்துடன் 8 இருப்பதினால் 12 பிறகு ராசிநாதன் 8 வருவதனால் 8 கெடுபலங்கள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை எதிர்பார்க்கலாம். காரணம், 8 9 இருப்பதே அதற்கு மூல காரணம். அது மட்டுமல்லாமல் 8-9 பரிவர்த்தனை ஆகுவதும் மற்றொரு காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9 சுக்கர பகவான் 9 செவ்வாய் இருக்கின்றார். வீடு கொடுத்த சுக்கரன் 9 ஆட்சி பெற்றிருப்பதினால் மாத ஆரம்பத்திலே தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். தந்தையால் பலருக்கு பட்டம், பதவி, பெயர், புகழ், சொத்து சுகங்கள் உருவாகும். லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். 12 பிறகு அவர் 8 மாறுவார். அப்போது 8-9 பரிவர்த்தனை. இது நல்ல பரிவர்த்தனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் 6 இருக்கக்கூடிய சனி பகவான் 3 பார்வையாக 9 அதிபதியை பார்ப்பார். அதனால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்களும் செலவுகளும் தந்தையின் மூலமாக ஒரு சில கசப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. யோகமான தசாபுத்தி நடந்தால் சனியினுடைய பார்வை சுபவீரங்களாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் வாங்குவது, சுற்றுலா பயணம் செல்வது, ஆன்மீக சுற்றுலாவோ இன்ப சுற்றுலாவோ செல்வது போன்ற பயணங்கள் உண்டாகும். இல்லையென்றால் மாறாக தந்தையின் மூலமாக சங்கடங்களும் வைத்திய செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது இருவேறு பலன்களாக நீங்கள் 9 எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 10 புதன் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 6 இருக்கின்றார். 10 அதிபதி 6 இருந்தாலும் செய்கின்ற தொழிலில் போட்டியும் பொறாமையும் வம்பு வழக்கும் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். காரணம், தான் வீட்டிற்கு அவர் 9 இருந்தாலும் உடன் விரையாதிபதி சூரியனும் இருப்பதினால் இப்படிப்பட்ட அலைச்சல்களும் திருச்சலும் தொழிலில் இருக்கும். ஆனால் 16 பிறகு 10 புதன் பகவான் 7 சென்று அங்கு நீசமடைவார். நீசமடைந்தாலும் குரு பகவானுடைய ஆட்சி பெற்றிருப்பதினால் நீசபங்க ராஜயோகம் அடைவார். தான் வீட்டிற்கு அவர் 10 இருப்பதினால் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும். அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் அதிகமான வேலை சுமை இருக்கும். நீங்கள் வேலையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காரணம், 1000 அவர் நீசபங்கம் அடைந்தாலும் நீசமடைந்து இருப்பதினால் உங்களுடைய கவனக்குறைவுகள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். மற்றபடியாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் வராது. காரணம், குருவுடன் சேர்ந்திருப்பதால் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை என்ற காரணத்தினால் ஆட்சி பெற்ற குரு இருப்பதினால் கவனமாக நீங்கள் இருந்தால் பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். வேலையில் இருப்பவர்கள் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 சந்திர பகவான் 11 ஆட்சி பெற்ற குரு உச்சமடைந்த சுக்கரனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் மூத்த சுகாதார சகோதரர்கள் வகையில் பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். எடுத்த காரியங்கள் முழு வழியிலே வெற்றியடையும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதை கஷ்டப்பட்டு இருந்த பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு விட்டு கட்டாயம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்கள் ஏற்படும். குறிப்பாக அந்த பயணங்கள் மிகப்பெரிய லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உடைய ராசிக்கு 12 சூரிய பகவான் ஆரம்பத்திலே அவர் நேரடியாக 6 இருந்து நேரடியாக பார்ப்பதினால் வரவுக்கு அதிகமான செலவுகளும் தேவையற்ற வீண் விரயங்களும் தேவையற்ற அர்த்தமற்ற பயணங்களும் உண்டாகும் என்பதனால் தந்தையின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வைத்திய செலவுகளும் வரும் என்பதனால் நீங்கள் தந்தையிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற பயணங்களும் கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த வகையிலும் இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதே 12 பலன் உங்களை எச்சரிக்கை செய்கின்றது. ஆக கன்னி ராசிக்கு குருவினுடைய பலத்தாலும் சுக்கரனுடைய பலத்தாலும் சனியினுடைய பலத்தாலும்
ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் வாழ்வில் வளமும் வசந்தமும் வாழ்வில் லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதால் அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தனது பொருளாதாரத்தையும் தனப்பிராப்தியும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு திருநெல்வேலியில் தாமிரபரணியில் ஆற்றங்கரை ஓரம் அமைந்திருக்கும் நவ திருப்பதிக்கும் நவ கைலாயத்திற்கும் சென்று வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரையும் அருகாமையில் உள்ள அபயாஸ்த ஆஞ்சநேயரையும் சென்று தரிசனம் செய்து வந்தால் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு கைமேல் காத்திருக்கும். முடியாதவர்கள் அந்த திருவுருவ படத்தை வீட்டிலே வைத்து வணங்கலாம். முடிந்தவர்கள் விஷ்ணு சகாசர நாமத்தையும் சுந்தரகாண்டத்தையும் கட்டாயம் பாராயணம் வீட்டிலிருந்தே நீங்கள் செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டாகும். வரக்கூடிய காலங்களில் பலவிதமான நல்ல விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமாகவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் சமுதாய சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். மிக விரைவிலே நல்ல விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.